ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு புவிஸ் டியூட்டோரியல்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, டுவெல்த் இங்கிலீஷில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான விஷயம் டுவெல்த்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்கிறது. யூனிட் ஒனில் உள்ள பேராகிராஃபையும் யூனிட் டூவில் உள்ள பேராகிராஃபை மட்டும் படித்தா போதும். நீங்கள் உங்களுக்கு 4 யூனிட்ஸ் இருக்குது சிலபஸ், இந்த 2 யூனிட்ஸ் மட்டும் போதும். சப்போஸ் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் க்வெஷ்சன்ஸ்னு ஒரு 2-3 க்வெஷ்சன்ஸ், 4-5 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஒன்றுக்கும் தனித்தனியாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூனிட் ஒன் ப்ரோஸ் ஒரே ஒரு பேரா மட்டும் படிச்சா போதும். அதே போல யூனிட் 2 ப்ரோஸ்னா ஒரே ஒரு பேரா, போயமா இருந்தால் ஒரே ஒரு பேரா, சப்ளிமெண்ட்ரினா ஒரே ஒரு பேரா, அது மட்டும் போதும். ஸோ அந்த பேராகிராஃபோட பிடிஎஃப்பை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட குரூப்ஸ்லேயும் அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 1-2 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி மட்டும் படித்தா போதும். ஓகே, ஸோ சூப்பராக எக்ஸாம் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.